நம்ம டூனர் திங் சோமுக்கு ஆனால் அதை நினைச்சேன் வரல அழகர்ல ஜஸ்ட்டாவோட பார்க்கணும் போல இருக்கு பரவாயில்லையே நம்ம அன்பு டீம் டூனத் திங் ஸோமு திருஞ்சினார் போலயே அதை பார்த்து ஒரு டைட் ஹக் பண்ணோம் போல இருக்குது அதானே பார்த்தேன் நம்ம டூனர் திங் ஸோ ஆவுது திருந்துறதாவது டூனத் தே கமுக முதல் அம் ஸ்போர்ட்ஸ் குவாரண்டைன் இப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு ஸோ ப்ரீமியர் லீக் பண்டல்ஸ் இக்கா இன்னும் பல சாம்பியன்ஷிப்பை நம்ம ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இப்பவும் உங்க ஃபேவரட் டீம் மேல அமௌண்ட்டை கட்டலாம் ஒன் எக்ஸ் பெட் வழியா ஆல்ரெடி நிறைய பேர் இ ஸ்போர்ட் டாட் ஏ சிஎஸ்லயும் இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்க ஃபேவரட் டீம் மேல பெட் கட்டி அமௌண்ட்டை வின் பண்ணுங்க குழந்த மாதிரி பாத்துட்டோங்களா சில நீங்க ரெண்டு பேரும் தான் என்னைய குழந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்க என்னைய குழந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்க அடே பிக் பாஸ் சோவே முடிய போகுது ஆனா உங்க அன்பு புராணம் முடியவே மாட்டுது இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா மூணு பேர் மூணு பேர் மட்டும்தான் இருந்தோம் எனக்கு அதுதான் பயங்கர ப்ரௌடா இருக்கீங்க உங்களுக்கு அது ப்ரௌடா இருக்கலாம் டூ நா திக் ஸோ ஆனா அதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு இருக இருக நம்ம விஷமாட்டில் ஏதோ சொல்ல வர்றாங்க என்னனு கேட்போம் வெளில நடக்கிறத கொஞ்சம் சொன்னாங்க

அதானே என்னடா நம்ம பஞ்சு போலா இன்னைக்கு எதுவும் பஞ்சே போடலையேன்னு பார்த்தே போட்டாச்சு நல்லா நல்லா சிறப்பா இருந்துச்சு கேபி போனது மட்டும் கொஞ்சம் சோகமா இருந்தது போனது ஆமா ஆமா டூ நத்திங் சோ உங்களோட அந்த அருமையான அற்புதமான சோகம் எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு நான் பார்த்து ஒரு டைட் ஹக் பண்ண முடியல இருக்குது ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தேன் சரி ஓகே குட் டிசிஷன் சொல்லிட்டு நான் ப்ரௌட்னு சொல்லி தான் நான் வெளில ஆமிச்சேன் டூ நத்திங் சோம் சார் இந்த ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் ஒன்னு வரும்ல அப்ப தெரியும் கேபி எடுத்தது எவ்வளவு வயசான டிசிஷன் நிறைய அவங்கள ட்ரால் பண்ணாங்கன்றத கேக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன குட்டி ஸ்னேகன் சார் சொல்றீங்க உங்களே ட்ரோல் பண்ணாங்களா அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க குட்டி ஸ்னேகனோட ஆர்மி நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் என்னடா இது நமக்கு இப்படி ட்ரால் பண்ணாங்களேங்கற அந்த ஃபீலிங் இருக்கா எனக்கு எனக்கு என்ன ட்ரால் பண்ணாங்கனே தெரியல சார் அப்படிங்களா குட்டி ஸ்னேகன் சார் சரி சரி பத்திரமா வெளியே வாங்க அப்புறமா காட்டுறோம் அதெல்லாம் என்ன ஐயோ வேற இல்ல ஆனா இந்த நம்ம இத பாத்துட்டு போயிடலாம் அந்த சிரிப்பே போயின்னு சொல்லிட்டாங்களான் சார் அது கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டீங்களா ஆனா அதுல பாதிதான் சொல்லிருக்காங்க மீதி சன்ன சேர்த்துக்கோங்க அப்பதான் அது கரெக்டா இருக்கும் எனக்கு நிறைய லவ் மட்டுமே இருந்தது கரெக்டு தான் அது பிபிமோ இது பிபிபி இந்த பிபிமோ பிபிபி என்னன்னு தெரிஞ்சினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்குன்ற ஒரு தேவை இருக்கு அதை எல்லாம் செய்து தீர்வேன் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்த கான்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களோ இல்லையோ ஆனா கரெக்டான டைம்ல நம்ம கமல் சார் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் பட்டு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு நம்ம சிஎம் எலெக்ஷன் மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம்தான் வரும் போல

வெற்றியாளரை அறிவித்த பொழுது பெரும் இது நியாயமே கிடையாதுன்னு போட்டு தர கம்ப்யூட்டர் உடைச்சவங்கெல்லாம் இருக்காங்க விஜய் டிவியில பல சோர்ஸோட ஜட்மெண்ட் அப்படிதான் இருந்திருக்குன்றதுனால எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது உண்மைதான் பட் இந்த சீசன்ல அது நடக்கல அது வரைக்கும் சந்தோஷம்

இந்த வீட்டுல ஒரே ஒருத்தரோட தான் எனக்கு கருத்து வேறுபாடு ஆரியோட தான் இதுல இருந்து என்ன தெரியுது இந்த வீட்லயே உருப்படியா கேம் விளாடின ஒருத்தர்னா அது ஆரி ப்ரோ தான் தெரியுது என்டர்டைனிங் பர்சன் அப்படிங்கறதுல வந்து டவுட்டே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா இந்த சீசன்ல எங்க குட்டி ஸ்னேகன் மட்டும் இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் நாங்க எங்க போயிருப்போம் அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையில எல்லாம் இறக்கி இருக்காரு. பிரில்லியன்ட். பிரில்லியன்ட். பிரதருக்கு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தது. அடடா பஞ்சு போடா. நீங்க கொடுத்த அந்த அருமையான அற்புதமான ரெஸ்பெக்ட் எல்லாம் நாங்களும் வீட்டுல வீட்ல பாத்துட்டு தானே இருந்தோம். அட கேம் ஆடுற மனுஷன் நீங்களா மனுஷன் இந்த வீட்ல. அவ்ளோதான் சார். அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய சாரி கேட்டாச்சு பஞ்சு போடா. இந்த சீசன் ஃபுல்லா நீங்க பண்ண ரெண்டே விஷயம் ஆரி பிரதர் சாரி பிரதர் இந்த சைடுல இருந்து பார்த்தா அவருக்கு நான் வில்லன் இந்த சைடுல இருந்து பார்த்தா அவர் எனக்கு வில்லன் போடு போடு இந்த ஷோவோட கடைசி பஞ்ச் ஆனாலும் இந்த பஞ்சை ரேகா மேம்ட்ட தான சுட்டு போட்டிக்க பஞ்சி பாலா பேசிறதுக்கு ஆள் இல்லாம தனியா உட்கார்ந்திருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த வழி புரியும் பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு தெரியுது அதனால நான் வந்து உட்கார்ந்தேன் எல்லாரும் தனியா போனதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆறுதலாகவும் எனக்கு எங்க நிகழ்ச்சியாவும் இருந்தது இவர்களுடன் நாளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஓகே ஓ ஓகே வா வா டூ ந திங் ஸோ சார் நாளைக்கு ஃபைனல் அது திட்டியா சுத்திட்டு இருக்கீங்களா அருமை

இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கா இல்ல உங்களுக்கும் இருந்துச்சா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அது ஆல்ரெடி அஃபிஷியலாவும் அன்அஃபிஷியலாகவும் வெளியே நிறையவே ரிலீஸ் ஆயிருச்சு அண்ட் அதுல முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டிங் டிஃப்ரெண்ட்ஸை சொல்லும்போது ஒரு பயங்கர மாஸ் மூவமெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அந்த மூமென்ட்ட பாக்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு எப்பிசோட ஆறு மணி நேரம் சொல்லிருக்காங்க பட் அந்த ஆறு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் டான்ஸையும் பார்ட்டியும் வச்சே ஓட்டிருவாங்கன்னு நினைக்கிறேன் மீதி ரெண்டு மணி நேரம் எதோ சுவாரசியமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்து டைட்டில் வின் பண்ற அந்த மாஸ் மூமெண்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன் இதே மாதிரி நிறைய அண்ட் நினைச்சீங்கன்னா நினைச்சிங்கன்னா மரக்காக சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல பில்லை ஐக்கேனு டான்னு தட்டி விட்டுருங்க அப்பதான் வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சேரும் வேற ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறாங்க